அது முடியும் போத அது மையா என்ன
மாம்சிக்கு என்ன நான் மாடு மாதிரி நாக்கலாம் அப்படி வெளியே போயிட்டு சிரிக்கிறார் அவருங்க குங்குனி அமைச்சர் வந்து சிரிக்கிறாங்க. மோசமா மட்டக்காரன் மேல வர மேல பத்தான் நீ பாப்பா போட்டு உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியும். முடியவும் முடியாது எல்லாம் இதை டக்குன்னு வச்ச கீழே ஒரு உழுப்பில் எழுதி போவோம். முடியுமா வேணுமா அடிப்படியா நான் என்ன கேட்குற டைம் 9:40 அலாரம் வைக்கிறது உங்களுக்கு சுத்தணுமோ வைக்கிறேன் என்ன எதிர்பார்க்கல என்ன பேச்சு பகவஸ் இன்னும் நிறைய உனக்கு தமிழ்ல சொல்ல மலையில பேசுறது மலையகார நீங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அப்படின்னு சரி நீ என்ன சொல்லுவான் இதை சொல்லு வந்து இவங்க வந்து நீ என்ன சொல்றது நான் சொல்லுவேன் இப்போ இங்கே வந்து இங்கே வந்துட்டோம் மலையகாரங்க ஊருக்கு வந்துட்டோம் மலையகாரன் தான்
கொட்டையை பிடிக்கிறா மூத்திரம் நமக்கு வந்து நம்ம தான் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. இப்ப எமர்ஜென்சி அதான் என்ன உங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க ரமேஷ பத்தி நீங்க என்ன கருத்து சொல்லுங்க சொல்லுங்க. நாம சொல்லுங்க தனிமனிதன் பத்தி அவனுடைய கட்டுகளை மட்டும்தான் சொல்லு. ரமேஷ் எப்படி இருப்பாங்களோ என்ன செய்வாங்களோ எனக்கு தெரியும். நான் எப்படி இருப்பேன்னாங்கிறது அவருக்கு தெரியும். தெரியுன்றது வார்த்தை வந்து நடிப்பு. நடிப்புன்றது தான் ஒன்று. அது நடிப்போ அந்த நாடகமாக தான் நான் எங்களுக்கு சிவாஜி கணேஷ் கிடையாது. இங்கே நான் சொல்லுறது உண்மையான சொல்கிறேன். கோயிலில் ஒரு மனுஷன் என்ன பேசுவான் உண்மையை பேசுவான் என்னன்னு இப்ப சொன்னீங்க சொல்லுங்க. சிம்மா ராசிக்கு நல்லவரம் எப்படி இருக்கு சொல்லு. சிம்ம ராசிக்க எவனுமே எழுப்பிட்டு என்ன இருக்கு அதாவது வந்து இந்த ராசிலே வந்து விஷமானது எதுன்னா விஷயம் ஒண்ணுதான். சேரு போயிருக்கு மாதிரி சொன்னா சொன்னதுதான் பதினொன்பது டிகிரி வரைக்கும் ஏறும். தொண்ணூத்தொம்பது வரை இருபது இப்ப இப்ப ராய இது உள்ளதுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் பாக்குறா. இப்ப எந்தெந்த ராசி நல்லா இருக்கும் உனக்கு தேவைந்த மாதிரி எனக்கு தேவையான வெற்றிய ராசி எப்படி இருக்கு ராசிக்கு எப்படி நல்லா வரும் வெற்றியா தோல்வியா தெரியா? அது வந்து அதாவது
ஓகே செவன்டி ஃபைவ் வைதா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி ஃபைவ் ஓகே ஹண்ட்ரட்ல செவன்டி ஃபைவ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி முக்கால் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சி செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் நீ மத சொல்லு அதுக்கப்புறம் உனக்கு தர உனக்கு தான் அது உனக்கு தான் முடிவு பண்ணிட்டா உனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே இப்ப நம்பருக்கு அனுப்பிய உனக்கு தெரியுமா நம்பர் இந்த நம்பருக்கு எப்படின்னு உனக்கு தெரியுமா ஓகே நம்பர் பத்தொம்போதுக்கு என்னது பத்தொம்போது பத்து பத்து ஒன்று அப்படின்னா அவன பிசினஸ் ஓகே அதில் நன்மையாக இருக்கும் நன்மை தொழிற்சாலம் பத்துன்னு வந்தால் ஒன்று பிளஸ் ஒன் ம் பத்து அப்படின்னு வந்தால் அவனை அடிச்சுக்க எவனுமே ஏன்னா ஒன்று எவன் எழுத்தாலும் சரி ம் இந்த நாடு இல்லை எந்த நாடும் எத்தனை நாடும் ஒன்று தமிழ கூட்டி படிக்கிறேன் அவங்க எட்டாவது போன பிறகு தான் தமிழே படிக்க வச்சுக்கிட்டேன்ற நான் எத்தனை இல்லை ஒன்னாம் கிளாஸ்லேயே தமிழை பற்றி பற்றி தந்துருமா என்னை பற்றி சொல்கிறதா நான் உன்னை பற்றி கேட்கல ஓகே உன்னைய பற்றி சொல்லு உன்னைய பற்றி சொல்லு என்னை பற்றி சொல்ல உன்னைய பற்றி நீ சொல்லு இப்ப தெரியாது ஒன்பதாக போன முறை என்ன தெரிஞ்சிச்சு முன்னுரிமை ஓகே உனக்கு முன்னுரிமை ஓகே உனக்கு உன்னோட கருத்து வந்து பொறே பொறே இது வரும் வரும் வெயிட்டிங்கில் இருக்கு உனக்கு வரும் முன்னுரிமை எதோ எதுக்கு எதுக்கு நீங்கள் முன்னுரிமை கேட்குற அது சொல்லு சரியா அதுக்கு ஒவ்வொருமே ஒவ்வொரு கருத்துக்கு வந்து முன்னுரிமை இருக்கு உன்னோட கருத்து வந்து உன்னோட இதுக்கு வந்து எது முன்னுரிமை கொடுக்குற சொல்லு சொல்லு மம்சே சரி எது எதுக்கு நீ முன்னுரிமை வேணும்னு நினைக்கிறேன் சரி ஏழாம் நம்பருக்கு எப்படி போயிட்டு இருக்கு போடாது ஏழாம் நம்பருக்கு எப்படி போயிட்டு இருக்கு என்ன சொன்ன தெரியல என்ன சொன்ன நீ தமிழ்ல சொன்னா தான் புரியும் இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு என்ன புரியும் சார் இப்போ உனக்கு வச்சுருந்த கிளாஸை நான் அடிக்க வேண்டிய சொன்னதாக சரி மூணாம் நம்பருக்கு எப்படி இருக்கு மூணாம் நம்பர் ஒன்று புரியுதா மூணுனா தனுஷ் படம் வந்துருக்கு தனுஷ் படம் இப்போதைக்கு அதுதான் புரியுது அப்படின்னா மூணு முக்கடல் புரியும் இப்போ எல்லா பக்கமும் நாலு முக்கு ரோடு இருக்கும் இதில் மூணு முக்கு ரோடுனா அதையும் குறிக்கும் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருப்பாங்க அப்பா அம்மா மகன் மூணு பேர்
இதே இந்த நாக்காளில் கூட ஜாயிண்ட் மூணு தான் இருக்கு. நாலு மூணுயா? என்ன ஒன்று என் சுத்து, ஒன்று பக்கத்தில் ஒன்று, மூணு. போத்தல் கூட மூணு தான் இருக்கு. இங்கே இங்க ஒரு போத்தா, அங்கே ரெண்டு போத்தா, மூணு தான் இருக்கு. சரி நீ சொல்லு, இதை குவிக்கணும். இப்போ சாப்பிட்டது கூட நீ ரெண்டு ரெண்டுச்சானா ஒரு தோசை, அது சேர்த்து மூணு. கோபடு குடிச்சு சாப்பிடு. காலைல ஊனல் வந்தாருன்னா அப்புறம் ஆஃப் பண்ணி மூணாம் நம்பரை பத்தி சொல்லாமலே போயிட்ட. நீங்க நீதான் சொல்ல போயிட்ட மூணாம் நம்பர் இருக்கு.